Assalamualaikum friends, welcome to our channel PALSUVAI PALAGU. இன்னைக்கு நம்ம சேனல்ல fish finger எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. நான் இங்க பாசா மீனுடைய ஃபில்லட் வாங்கி வச்சிருக்கேன். இத நீள நீளமா கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீளமா கட் பண்ணிட்டு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இதல 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் முழு மிளகாய் 1/2 ரெண்டா தட்டி வச்சிருக்கேன். இத சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் லெமன் ஜூஸ். இத லைட்டா mix பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இத ரெண்டாவதா மாரினேட் பண்ண போறோம். அதுக்கு இங்க ஒரு முட்டை உடைச்சு ஊத்திருக்கேன். அது கூட 5 பல்லு பூண்டு சின்னதா கட் பண்ணது அதையும் சேர்த்தாச்சு. yellow mustard 1 டீஸ்பூன் அளவு இதல சேர்த்துக்கோங்க. மைதா மாவு 2 டீஸ்பூன். 2 பிஞ்ச் மிளகு தூள். கடைசியா 1/2 டீஸ்பூன் உப்பு. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா இப்ப ரெடி ஆயிருச்சு. இந்த அளவு திக்னஸ் இருக்கணும். இப்ப நம்ம மீனை ஒரு ஒரு பீஸா போட்டு mix பண்ணிரலாம். மீன் துண்டுகள் எல்லாம் உடைஞ்சிராம மெதுவா அந்த மாதிரி பிரட்டி விடுங்க. இப்போ இது இன்னொரு 10 minutes ஊறட்டும். இதுக்கு தேவையான டிப்பிங் சாஸ் ஒன்னு நம்ம ரெடி பண்ணலாம் வாங்க. இன்னொரு பவுல்ல 1/2 கப் அளவு மயோனைஸ், ட்ரை பார்ஸ்லி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு, கடைசியா ஒயிட் பெப்பர் 1/2 டீஸ்பூன். இத நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கோட்டிங் ரெடி பண்ண போறோம். பிரெட் கிரம்ஸ்ல 2 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இது காரமா வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்ப மீனை ஒரு ஒரு துண்டா போட்டு பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்து வச்சிரலாம். இங்க டீப் ஃப்ரை பண்ற அளவுக்கு தேவையான எண்ணெய் ஊத்தி சூடாயிருச்சு. இப்போ ஒரு ஒரு பீஸா போட்டுறலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். இல்லனா மேலே ஃபுல்லா கரிஞ்சிரும், உள்ள மீன் வேகாம இருக்கும். இந்த மாதிரி கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறம் எடுத்து வச்சிரலாம். அடுத்த பேட்ச் போட்டு ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. சூப்பரான ஃபிஷ் ஃபிங்கர் வீட்லயே ரெடி ஆயிருச்சு. சின்ன சின்னதா முள்ளு இல்லாம இருக்கிற எல்லா ஃபிஷ்லயுமே இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க செய்யலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே எங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.